ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான குழந்தைங்களுக்கு கலர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாத் பவுடர், அதாவது குளியல் பவுடர் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு கால் கிலோ அளவு பச்சை பயிர் இருக்குது இல்லையா, கடையில் கேட்டிங்கனாலே தெரியும் பச்சை பயிர் வந்து ஒரு கால் கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 50 கிராம் அளவு கடலை பருப்பு, நார்மலாக வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடலை பருப்பு இருக்குது இல்லையா, அதையும் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை வந்து வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, முட்டையோட வெள்ளைக்கரு குழந்தைங்களோட அந்த தோல் இருக்கு இல்லையா, அந்த சருமத்தில் இருக்க அந்த தோல், அதாவது கருப்பாக இருக்க அந்த தோலை நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து உரிய வச்சு அது வந்து ஒயிட் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ வந்து அதுக்காக தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து முட்டை வந்து சேர்க்குறோம். இப்போ முட்டை வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து எல்லாத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம வந்து தட்டில் ஃபுல்லாக பரப்பின மாதிரி இதை வந்து காய வைக்க போகிறோம். அதாவது வெயிலில் காய வைக்க போகிறதில்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் காய வைக்க போகிறோம். நிழல்லே காய வச்சுக்கோங்க, வெயிலில் காய வைக்காதீங்க. காய வச்சிங்கன்னா ரொம்ப வந்து தட்டோட நம்ம வந்து ஒட்டிக்கும் அந்த முட்டைன்றது. இப்போ வந்து நான் வந்து வெயிலில் காய நிழல்லே காய வச்சுருக்கேன். நிழலில் காய வச்சு ஒரு 1/2 டேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் ப்ராசஸ் தாங்க, நம்ம வந்து டக்குன்னு கிடைக்கிறது. இது வந்து ஏன்னா முட்டை போட்டிருக்கோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து இது வந்து காஞ்சால் தான் வந்து நல்லாயிருக்கும். என்னடா இது முட்டை போட்டிருக்கோம் அப்படின்றதுனால ஸ்மெல் வரும் அப்படின்றதுனால அப்படின்றதுலாம் அவசியமே கிடையாது. ஸோ ஸ்மெல்லாம் எதுவுமே வராது. ஏன்னா நம்ம மஞ்சக்கரு வந்து இது கூட ஆட் பண்ண போகிறதில்ல, வெள்ளைக்கரு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா வந்து நான் தட்டிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா காயும். இதுவுமே பார்த்திங்கன்னா 1 டே நான் காய வைக்க போகிறேன். இது நல்லா வந்து உடச்சி விட்டதுக்கப்புறம் இது கூட இது வந்து பார்த்திங்கன்னா பூலாங்கிழங்கு. இது வந்து நார்மலாக சித்த மருத்துவ கடையிலே கிடைக்கும், ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ நீங்கள் சித்த மருத்துவ கடையில் பூலாங்கிழங்குன்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு தந்துடுவாங்க. இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், இதுவும் ஒரு 50 கிராம் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. பூலாங்கிழங்கு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பிறக்கும்போது அன்வான்ட் ஸ்கின்ல வந்து ஹேர் நிறையா இருக்கும். ஸோ ஹேர் நிறையா இருக்கிறதுனால குழந்தை வந்து ஃபேராக தெரியாது. அந்த அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பூலாங்கிழங்கு ஆட் பண்ணுறோம். கஸ்தூரி மஞ்சளுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆக்காமல் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 டே நல்லா வந்து காஞ்சிருச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம வெளியே போய் கொடுத்து அரைக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம கொஞ்சமாக செய்ய போகிறதுனால வீட்லேயே வந்து மிக்ஸிலேயே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறைன்னு இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மையை அரைஞ்சிருச்சு. இது வந்து ஒரு நார்மலான ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஈஸியான பாத் பவுடர், குளியல் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியே வந்து பவுடர் வாங்கி யூஸ் பண்ணும்போது சைடில் எதனா ஆட் பண்ணியிருப்பாங்களான்ற பயம் இருக்கும், அந்த மாதிரி எந்த பயமும் இல்லாமல் இது ரொம்ப வந்து ஈஸியாக வந்து வீட்டிலே குறைஞ்ச செலவில் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுலில் வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்து, நம்ம நார்மலாக வெந்நீரில் தான் குழந்தைங்களை குளிக்க வைப்போம், அந்த தண்ணியை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குளிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பாத் பவுடர். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.